முப்பதாம் தேதி நடந்த இந்த பட்டியலின மக்கள் பாதுகாப்பு மாநாடு தோல்வி தோல்வி தோல்வியே, வெற்றி ஒருபோதும் கிடையாது. 400 பேர் வெற்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ இதுதான் இது வரைக்குமே நீங்கள் கூட்டமே பார்த்துருப்பீங்களே. அதுவும் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலேயே உங்களால் 1000 பேரை திரட்ட முடியலை, சரியா? இதில் வெற்றி மாநாடு அப்படின்னு அண்ணன் அறிவிச்சிங்க. எப்படிண்ணே 500 பேர் தான் வெற்றி மாநாடுண்ணே? மொதல் மாவட்ட மாநாடுன்னு ஒன்று இருக்குண்ணே, அந்த மாவட்ட மாநாடு வெற்றினா அதுக்கு எத்தனை எவ்வளோ பேர் கலந்துக்கணும்னு தெரியும். பிசிஆர் சட்டம் இன்றைக்கி நிறையா பேர் தவறான முறையிலையும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, அது தெரியுமா? அடுத்த சாதிக்காரனை போய் வம்புழுத்துடுறது, தண்ணியை போட்டு பிரச்சனை எழுத்துடுறது, திருப்பி அடிக்க வந்தேன் ஏதாவது பண்ண வந்தேன் பிசிஆர் ஆக்டின்னு போகிறோம், சரிங்களா? அது இருக்க கூட்டம்லாம் காசு கொடுத்து கூட்டம் கிடையாது, தானாக எழுச்சியாக வந்த கூட்டம். நீங்கள் அண்ணே அங்கே ஒவ்வொரு ஆளையும் கூட்டு வரக்கு எவ்வளோ பணம் கொடுத்தீங்கிற முதல் கொண்டு டீட்டெயில் வாங்கியாச்சுனே. அதே மாதிரி ஏன்னா நான் சூக்கா முரளிஜன் இன்னைக்கு இன்ன வரைக்கும் வந்து இந்த பட்டியலிட்டுற கோரிக்கை வந்து எதிர்க்கலாம், ஆனால் அவரோட பணிங்கிறது முன்னே வந்து இருந்திருக்கு சமூகத்துக்காண்டி. ஏன்னா சட்டசபையில் ஏன் மக்கள் என்ன சட்டை துணி போட மாட்டாமல் இருக்கு, எனக்கு என்னடா சட்டை அப்படின்னு சட்டசபையிலே சட்டையை கட்டி போட்டு வந்தவர் தான் சூக்கா முருகன், சரிங்களா? அவர் கூட இந்த மாதிரி பேசியிருக்கலாம், அதை கூட கடந்து. அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்லேருந்து ஜெயிலுக்கிலேயே சோழியை முடிச்சிருப்பாங்க, நான் சொல்லலைன்னா அவரை கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலை. எத்தனை வேறா நீங்கள் படித்து எத்தனை இடத்துக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அண்ணன், அதே கேள்வி தான் தம்பி நான் கேட்குறேன். இடஒதுக்கீடு சலுகையில் எத்தனை பேர் அண்ணன் பொன்முருகேசன் அவர்கள் வந்து படிக்க வச்சுருக்கீங்க, எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க? உறவுகள் அனைவருக்கும் வணக்கம், நான் தினேஷ் மலர். இந்த காணொலி யாருக்காக அப்படின்னா அண்ணன் பொன்முருகேசன் அவர்களுக்காக தான். அண்ணன் பொன்முருகேசன் அவர்கள் சென்ற மாதம் அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி பட்டியலின மக்கள் பாதுகாப்பு மாநாடு அப்படின்னு ஒரு 300 பேர் இருக்கும்னு நினைக்கிறேன், விடுங்க 500 பேர், சரி 500 பேரை கூட்டி உளவுத்துறை ரிப்போர்ட் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 பேரோ 400 பேரோ சொன்னாங்க. இருந்தாலும் அண்ணனுக்காக ஒரு 800 பேரை கூட்டி ஒரு மாநாடுன்ற ஒரு விஷயத்தை நடத்தி, அதுவும் வெற்றி மாநாடு அப்படின்னு அண்ணன் மேடையிலே பேசியிருந்தீங்க. நான் அந்த பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் சென்னையில் பல்லாவரத்தில் முடித்துட்டு ட்ரெயினில் வரும்போது உங்களோட காணொலி பார்த்தேன். காணொலியை பார்க்கும்போது ஒரு பக்கம் சிரிக்கிறதா இல்லை ஒரு பக்கம் வருத்தப்படுறதான்னு தெரில. ஏன்னா முகநூலில் வாட்ஸ்அப்பில் ஃபோன் காலில் தொடர்புண்டு எந்த அளவுக்கு உங்களை மன உளைச்சல் ஆக்கியிருக்காங்க, எந்தளவுக்கு வந்து உங்களை கோவத்தை ஏற்றிருக்காங்க, அதே போல் எந்தளவுக்கு மேடையில் தலைவர்கள் வந்து திட்ட வச்சுருக்காங்க அப்படின்றத உணர முடிஞ்சிச்சு. இது வந்து உங்களுக்கான பின்னடைவை தவிர்த்து இந்த சமூகத்துக்கான பின்னடைவு கிடையாது. அதுவும் எப்பார் இங்கே வந்திருக்க கூட்டம்லாம் காசு கொடுத்து கூட்டம் கிடையாது, தானாக எழுச்சியாக வந்த கூட்டம். நீங்கள் அண்ணே அங்கே ஒவ்வொரு ஆளையும் கூட்டு வரக்கு எவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்ற முதல் கொண்டு டீட்டெயில் வாங்கியாச்சுனே. அதே போல் மீட்டிங் நீங்கள் நடத்தப்போ யாரெல்லாம் தவிர்த்தாங்க, என்னென்ன காரணத்துக்காண்டி தவிர்த்தாங்க அப்படின்ற முதல் கொண்டு தெரியும். அதெல்லாம் நான் பேசி அண்ணன்னு மேற்கொண்டு நான் மன உளைச்சலுக்கு ஆளாக்க விரும்பலை. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா திமுகவில் சட்டமன்ற உறுப்பினர்களை போட்டிருந்தீங்க, எத்தனை பேர் வந்திருந்தாங்க? வரல. மாட்டு சமூகத்தில் சில பேரெல்லாம் கூப்பிட்டுருந்தீங்க பட்டியலத்தில் கூடிய, அதில் எத்தனை பேர் வந்திருந்தாங்க? பெரும்பான்மையாக வரலை, சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஏன் உங்களோடய இருக்கக்கூடிய அண்ணன் சூக்கா முருகன் அவர்கள் வரலன்னு நினைக்கிறேன், சரியா? ஏன்னா அந்த பட்டியலின பாதுகாப்பு பேரவே ஏதோ ஒரு இயக்கம் மாதிரி வச்சிருக்கீர், அதுலேருந்தே அண்ணன் சூக்கா முருகன் அவர்கள் வந்து விலகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எதற்காண்டி அப்படின்னா உங்களை உங்களோட பயணிக்க அவருக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன் அண்ணன் வந்து, அதனால தான் அவங்க அதில் வந்து விலகியிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சூக்கா முரளிஜன் இன்னைக்கு இன்ன வரைக்கும் வந்து இந்த பட்டியலிட்டுற கோரிக்கை வந்து எதிர்க்கலாம், ஆனால் அவரோட பணிங்கிறது முன்னே வந்து இருந்திருக்கு சமூகத்துக்காண்டி. ஏன்னா சட்டசபையில் ஏன் மக்கள் என்ன சட்டை துணி போட மாட்டாமல் இருக்கு, எனக்கு என்னடா சட்டை அப்படின்னு சட்டசபையிலே சட்டையை கட்டி போட்டு வந்தவர் தான் சூக்கா முருகன், சரிங்களா? அவர் கூட இந்த மாதிரி பேசியிருக்கலாம், அதை கூட கடந்து போயிருக்கலாம். ஆனால் அண்ணே 2010 இயக்கத்தை ஒன்று தொடங்கிட்டு இயக்கமாக கட்சியை தொடங்கிட்டு நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்னு நிறையா சொன்னீங்க, எதை பண்ணீங்கன்னு தெரியலை. அப்படி அதை நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா திருச்சியில் அதுவும் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலேயே உங்களால் 1000 பேரை திரட்ட முடியலை, சரியா? இதில் வெற்றி மாநாடு அப்படின்னு அண்ணே அறிவிச்சிங்க. எப்படிண்ணே 500 பேர் தான் வெற்றி மாநாடுண்ணே? மொதல் மாவட்ட மாநாடுன்னு ஒன்று இருக்குண்ணே, அந்த மாவட்ட மாநாடு வெற்றினா அதுக்கு எத்தனை எவ்வளோ பேர் கலந்துக்கணும் தெரியுமா? 5000 பேர்.
2500 பேர் கலந்துட்டா கூட வந்து பரவாயில்ல, ஓரளவு காமிச்சிட்டாங்க, ஓரளவு சக்ஸஸ்ஃபுல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 1000 பேர் கலந்துக்கிட்டாலே அதை ஃபெயிலியர் மாநாடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதுதான் மாவட்ட ரீதியாக நடந்தாலே சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் பொதுவாக மாநாடுன்னு போட்டுட்டு இங்கிட்ட ஒரு 10 பேனர், இங்கிட்ட ஒரு 10 பேனர், சுற்றி வந்து பார்த்தா காவல்துறை உங்களை சுற்றி சூழ்ந்துருக்குது. பா வயசான பாட்டியெல்லாம் இதில் இருக்குது. அந்த காணொலியோடு வந்துச்சு பார்த்தோம். அப்புறம் அதே போல் அங்கே தம்பி ஒருத்தர் வந்திருந்தா அப்போ தூத்துக்குள்ளேருந்து, நான் பேர் சொல்ல விரும்பல, அண்ணே நினைய போகிற போக்கில் என் பேரையும் சொல்லிவிட்டு போயிட்டீங்களே அப்படின்னு தம்பி வருத்தப்படுவாப்பில். அந்த தம்பி இங்கே வந்தாப்பில் அந்த கூட்டத்தையும் ஃபோட்டோ, தம்பி இவ்வளோ தான் கூட்டமான எடுத்து ஃபோட்டோ போட்டது, அவர் ஸ்டேஜிலேருந்து ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சாப்பில. அதை கெஸ் பண்ணாலே மினிமம் ஒரு 500லேருந்து ஒரு 600 உங்கள் பேச்சுக்கே விடுங்க மாநாடு வெற்றியானே. அதுவும் நான் பேசாமல் போயிருப்பேன், என்னை உசிப்பேத்தி விட்டுட்டீங்க இன்னித்தானே ஊருக்காவண்ணே. ஏன்னே மேடையில் பேசும்போது நீங்களாக பேசுகிற விஷயமா இருக்கணும்ண்ணே. அண்ணே நம்ம அடுத்து வந்து இங்கே பண்ணுறோம்னா இங்கே பண்ணுறோன்னு ஏதோ யதார்த்தமாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க. அதை விட என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு அரங்கத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு மைக் பிடிச்சி பேசுனீங்க பாருங்கள். இன்னும் நம்மளை கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறான், வன்குடும்ப சட்டம் இருக்குது அப்படின்னு. அது இன்னும் ஹைலைட்டு. அண்ணன் சூக்காமுருகராஜன் கூட பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அது எத்தனை பேர் சேர்ந்து அந்த ரூமுக்குள்ளே மீட்டிங் போட்டின்னு தெரியலை. அப்போ நான் இங்கே ஒரு பிரச்சனைனோட நேரத்தில் போயிருக்கேன், எனக்கு போல அச்சுறுத்து வந்திருக்கு, எதனாலடா நான் போகிறேன் அப்படின்னா வந்து எனக்கு இருக்க பிசிஆர் சட்டம் தானே எனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. பிசிஆர் சட்டம் இன்றைக்கி நிறையா பேர் தவறான முறையிலையும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அது தெரியுமா, அடுத்த சாதிக்காரனை போய் வம்பு திடுறது, தண்ணியை போட்டு பிரச்சனை எழுத்துடுறது, திருப்பி அடிக்க வந்தேன் ஏதாவது பண்ண வந்தேன் பிசிஆர் ஆக்டுன்னு போகிறது. சரிங்களா, அது ஒட்டுமொத்த பேரையும் சொல்லலை, யாராவது ஒரு சிலர் ஒவ்வொரு பகுதியில் ஒரு சில இடங்களில் தேவேந்திர உள்ள வேலை சமூக மக்களை வந்து மாட்டு சமூகத்தினால் பாதிக்கப்படத்தான் செய்கிறாங்க. அது தேவேந்திர உள்ள வேலை சமூகத்துக்கு மட்டும்தான் அப்படி இருக்கானா தான் கிடையாது, எல்லா சமூகத்துக்குமே இருக்குது. சரிங்களா, அதனால் வந்து நான் இந்த இடத்துக்கு போனேன் அந்த இடத்துக்கு போனேன், எப்போதுமே ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆளை பார்க்க போனால் கூட ஃபோட்டோ எடுத்து ஆதாரமாக உங்களோட வலைதளங்கள்லாம் போடுறீங்க. எத்தனை இடத்துக்கு இத்தனை இடத்துக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்களே, அது இதுவரைக்கும் பெருசாக நாங்கள் பார்க்கலையானே. அதுலேயும் ஹைலைட்டாக ஒன்று சொன்னீங்க, அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள்லேருந்து ஜெயிலுக்கிலேயே சோழியை முடிச்சிருப்பாங்க, நான் சொல்லலைன்னா அவரை கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலை, அது அந்த கட்சி தலைமையை பார்த்துக்கிறோம். சரியா, அதை நாங்களாம் ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது அதை எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஆனால் இதெல்லாம் வந்து நீங்களாக பேசுனீங்களா இல்லை உச்சக்கட்டத்துக்கு உங்களை கோவத்துக்கு இந்த மாதிரி அந்த கட்சிக்காரங்க வந்து ஃபோனை போட்டு இது பண்ணாங்களா என்னன்னு தெரியல, ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருந்தீங்க. அதோட பின்னுள்ள அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, அது எங்களுக்கு தேவையில்ல. ஏன்னா அண்ணன் சொன்ன விஷயங்கள் தான். அப்போ பட்டியல் வேட்டர் கேட்குறீங்களா, எத்தனை வேறடா நீங்கள் படித்து எத்தனை பேத்துக்கிட்ட வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அண்ணன், அதே கேள்வி தான் தம்பி நான் கேட்குறேன். இந்த எஸ் இடஒதுக்கீடு சலுகையில் எத்தனை பேரை அண்ணன் பொன்முருகேசன் அவர்கள் வந்து படிக்க வச்சுருக்கீங்க, எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க? இது வரைக்கும் அங்கே உள்ள இளைஞர்களை தம்பி ஆயுதம் எடுக்கக்கூடாது, அறிவு சார்ந்து போகணும், பேனா வேடுங்கன்னு எத்தனை பேரை படிக்க வச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்றத அண்ணன் வந்து அடுத்த காலையில் பதிவு பண்ணணும். ரெண்டாவது கலைஞர் ஃபோட்டோவை பற்றி சொல்லியிருந்தீங்க, அதாவது அண்ணன் பொன்முருகேசன் அவர்கள் வந்து தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்துக்கு எதிரான ஒரு மாநாடு போடுவாராம், ஆனால் அந்த சமூகத்தோட தலைவர்களோட புகைப்படம் இருக்காதாம், மாற்றார் ஒரு ஆளை போடுவாங்களாம். முன்னெல்லாம் வந்து நம்ம ரோட்டில் நடக்கணும்னா வேட்டி கட்டணும்னா அம்பேத்கரை தானே சொல்லிட்டு தெரிஞ்சிங்க, இப்போ என்ன புதுசாக கலைஞரை கொண்டு வரீங்க? ஒன்றும் புரியலையே. சரி, இவ்வளோ தூரம் பேசினீங்களே ஐயா, இமானுவேல் சேரனை பற்றி ஒரு வார்த்தையோட நீ திறக்கலையே மேடையில். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, முழுக்க முழுக்க திமுக உங்களை எந்த அளவுக்கு இயக்குது அப்படின்றதே உணர முடியுது. இப்போ நம்ம ரோட்டில் போகும்போது கலைஞர் தான் வந்து வேட்டி எட்ட விட்டார், ரோட்டில் நடக்க விட்டார், செருப்பு போட விட்டார், அதுக்கு அவருக்கு இருக்கு பங்கு இருக்குடா அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்போ ஐயா இமானுவேல் சேர்னார் எதுவுமே பண்ணலையானே, நீங்கள் எதுவும் சொல்லணும் அண்ணே. சரிங்களா, அப்போ இவ்வளோ தூரம் ஐயா இமானுவேல் சேர்னார் போய்படத்தை அங்கே போட்டுக்கிட்டு உங்களை போன்ற ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள்ன்ற தலித்திய வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்களே அவரை ஐயாவை என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து இந்திய சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சாதி ஒழிப்பு போராளி, ஒடுப்புக்கு ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடியவர், தலித் மக்களின் தலைவர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அந்த மாநாட்டில் ஏன் ஐயாவை பற்றி நீங்கள் பேசலை? ஐயாவை புறந்தள்ளிட்டீங்க, சுந்தரிங்க குடும்பனாலும் பிறந்தீங்க கேட்டால் கூட சொல்லிங்க, அவர் வந்து கட்டபொம்மன் துணையாக இருந்தார்ப்பா அதனால் நாங்கள் அவரை பற்றி பேசலாம்னு சொல்லிங்க. ஏன் ஐயா இமானுவேல் சேரனை பற்றி பேசலை? நம் சமூகத்தில் எத்தனையோ களப்போராளிகள் இருந்தாங்க, சமூகத்தை வச்சு அவங்கள பற்றி ஏன் பேசலை? இன்னும் பேசியிருந்தால் அது எப்படி சுரந்தில்ல. சரி, மேற்கொண்டு வந்து அண்ணனை மன உளைச்சலுக்கு ஆக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். முதல்ல நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் சரித்தேன்,
சரிங்களா? இங்கே இடஒதுக்கீடு வேணாம், சலுகை வேணாம்னு இங்கே எவனுமே போராடலை. முதல் அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா பட்டியலிட்டர் வேணும், இடஒதுக்கீடு வேணாம் அப்படின்லாம் இங்கே யாருமே போராடலை. இந்த சமுதாயம் எத்தனை சதவீதம் இருக்காங்களோ மக்கள் தொகைக்கேற்ப வந்து இடஒதுக்கீடு விகிதாச்சார முறையில் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுங்க, சலுகை கொடுங்க அப்படின்னு தான் போராடுறமே தவிர்த்து நீங்கள் சொல்கிற மாதிரி சலுகையே வேணாம்னுலாம் போராடலானே, சரிங்களா? அப்புறம் அந்த திருமுருக காந்தி ஒன்று பேசியிருந்தாப்புல, அவர் தனியாக நாங்கள் காணொலி எடுத்து போடுறோம். ஏன்னா அவருக்கு தான் மெயினாக பேசணும். ஏன்னா அண்ணனை கூட வந்து அப்புறம் நம்ம கண்டிச்சுக்கலாம். அவரெல்லாம் யார் இந்த சமூகத்துக்கு, அவருக்கு என்ன தொடர்பு இருக்குது? அவருக்கு ஆர்எஸ்எஸை பிடிக்கலை, பிஜேபியை பிடிக்கலை, வேறு ஏதாவது மேடையில் பேசணும். இங்கே வந்துக்கிட்டு பார்ப்பனர், அதுக்கு அடுத்து வரோம். அடுத்து வந்து அண்ணனுக்கு திருமுருகன் காந்தியா, அவருக்கு அடுத்து நாங்கள் பதில் கொடுக்குறோம், சரிங்களா? நல்லா வந்து அண்ணன் பொன்முரியசனோட மாநாடு ஃபெயிலியர், டோட்டல் டேமேஜ், சரிங்களா? மக்கள் கலந்துக்கிட்டாங்களோ இல்லையோ, நீங்கள் அழைப்புதில் கொடுத்த அதில் 100%க்கு 90% வரல, அதில் ஒரு 10% வந்திருக்காங்க. அவங்களும் மொத்தத்திலே வந்து ஹைலைட்டாக சொன்னோம்னா ஒரு 400க்குள்ளன்னு தான் சொல்கிறாங்க. உளவுத்துறை ரிப்போர்ட் போகிறா 400 பேர் இருக்கும், யாருமே வரல, வரக்கூடிய தலைவர்களே புறந்தள்ளிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்களே மேடையிலோடு சொல்லியிருப்பீங்க, இந்த மாதிரி போகக்கூடாதுன்னு தலைவர் சொல்லிவிட்டார் அப்படின்னு கூட சொல்லியிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வரல. இருந்தாலும் இந்த தலித்திய வட்டம் நம்மளாம் ஒன்று அப்படிங்கிற பற்றியா அவங்க மட்டும் வந்திருப்பாங்க. அது நல்லா பாருங்கள். அண்ணன் பசுபதி அண்ணன் பேசும்போது கூட விசிறிசத்தை வரல, அதில் இன்னொரு ஒரு ஆள் பேரை சொல்கிறீங்க, அட்டி விசிறிசத்தம் கிழிக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அங்கே தேவேந்திரர்கள் பெரும்பான்மையாக இங்கே இல்லை, இளைஞர்கள் மாட்டுச்சம்பு இளைஞர் தான் இங்கே இருந்திருக்காங்க, சரிங்களா? அப்போ அண்ணன் வந்து இந்த சமூக மக்களோட பிரதிநிதியாக இது வரைக்கும் காட்டலை. இந்த சமூகத்தோட பிரதிநிதியாக முதல்ல நீங்கள் காட்டுங்கண்ணே. இந்த சமூகம் நான் இத்தனை பேர் இருக்கேன், இத்தனை மக்கள் வந்து என் முன்னாடி இருக்காங்க அப்படின்றத காட்டுங்க முதல்ல. அதுக்கப்புறம் இந்த பட்டியல் வீட்டை எதுக்கிறது இல்லாதது நீங்களும் ஒரு லெட்டர் பேட் கட்சி தான், சரிங்களா? இன்னும் அந்த பகுதியிலேயே பண மோசடி, அதாவது ஒரு கம்பெனி பண மோசடி, அதை நான் சொல்ல விரும்பலை, சரிங்களா? அதுக்கு நீங்கள் எப்படிலாம் போனீங்க அப்படின்னா அதே அந்த பகுதி மக்கள் தான் சொன்னாங்க, சரிங்களா? அதெல்லாம் நம்ம வெளிப்படையாக பேச விரும்பலை. அதனால் வந்து நாங்கள் மீண்டும் அண்ணன் சொல்லிக்கிறேன்னா, உங்களை அரசியல் ரீதியாக வளர்த்துக்கங்க. அண்ணன் பொன்முருகேசன் அவர்கள் வந்து இந்த மாதிரி கிடையாது, இன்னும் இதை விட பிரம்மாண்டமாக மாநாடு போடட்டும், பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த சமூகம் இந்த பாதையை நோக்கி பயணிக்குதோ அந்த பாதையில் அண்ணன் பொன்முருகேசன் வரணும் அப்படின்றத அதன் வாயிலாக கேட்டுக்கிறோம். திமுக தூண்டுதல் பேச்சை கேட்டு போயிடாதீங்க. கடைசியில் நீங்கள் உங்களோட நிலைமை நடுத்தருவு தான். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் இப்படி ஏற்றி ஏற்றுட்டு இன்றைக்கி நடுத்தருவில் நின்று ஓரம் கட்டி நின்றுட்டுருக்காங்க, அது கண் கூட பார்க்க முடியுது. ஸோ அண்ணனோட நிலைமை இப்படி வந்துடக்கூடாது. நான் சொன்னேன், சமூகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த இடத்துக்கு போங்க, போயிட்டு இங்கே இவ்வளோ தூரம் இன்றைக்கி வர்றவங்கன்னா ஓப்பனாகவே கேளுங்க. எனக்கு வந்து இங்கே இவ்வளோ தூரம் உங்களை வந்திருக்கேங்க, நான் மக்களுக்கு தேவையான நான் பண்ணிக்கூடிய, எனக்கு வந்து பெட்ரோல் செலவு கொடுங்க, இதை கேட்டால் அவங்களே கொடுப்பாங்க தாராளமாக. அது மனிதாபித்தனம், அதை விட்டுவிட்டு நமக்கு எதிராக நின்று கை நீட்டு பணம் வாங்கிடக்கூடாது, சரிங்களா? அதுக்கு அர்த்தமே வேறன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதனால் வந்து 30ஆம் தேதி நடந்த இந்த பட்டியலின மக்கள் பாதுகாப்பு மாநாடு தோல்வி தோல்வி தோல்வியே, வெற்றி ஒருபோதும் கிடையாது. 400 பேர் வெற்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ இதுதான் இது வரைக்குமே நீங்கள் கூட்டமே பார்த்துருப்பீன்னு நினைக்கிறேன். அப்போ மாநாடுனா 400 பேர் தான் வருவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீன்னு நினைக்கிறேன். அண்ணன் ஜேபி அவர்கள் வந்து இப்போ பல்லாவரத்தில் நடந்திருந்த பொதுக்கூட்டம், அந்த பொதுக்கூட்டத்திலே ஒரு 1200 பேர் வந்திருப்பாங்க, சரிங்களா? அது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். வேணா அடுத்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் மினிமம் 600லேருந்து 1000 பேர்லேருந்து கலந்துக்கிறாங்க, சரியா? அந்த பொதுக்கூட்டத்துக்கு என்னென்னு தெரியுமா, வெற்றி தோல்வின்னு சொல்கிறாங்க. அந்த பொதுக்கூட்டத்திலேயே 1500 பேர் கலந்துக்கிட்டாத வெற்றின்னு சொல்கிறாங்க. பொதுக்கூட்டமே கூட்டமே 1200 பேராக தான் கலந்துக்கிட்டா தான் வெற்றின்னு சொல்லும் போது, நீங்கள் வெறும் 400 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு மாநாடு வெற்றிங்கிறது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல் அண்ணன் வந்து அடுத்தடுத்த மாவட்டங்கள்லாம் போட போகிறேன், அண்ணே நம்ம அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், நீங்கள் எல்லா இடத்துலையும் போடுங்க வேணான்னு சொல்லலை, நீங்கள் தானாக கத்திட்டு போக வேண்டியதான். இன்னும் ஒரு சில டைட்டில் கொடுக்கும்போது கூட அண்ணனுக்கு மன வருத்தம் வந்துச்சுன்னாக்க உடனே அதையும் நம்ம மாற்றிட்டோம், சரிங்களா? இப்போயும் நாங்கள் சொல்கிறோம், அண்ணன் பொன்முரியசன் அண்ணன் மீது மதிப்பும் மரியாதை இருக்குது. ஆனால் அண்ணன் தவறான வழியில் போகிறது தம்பி போன்ற ஆட்களுக்கு வந்து வருத்தத்தை கொடுக்குது. இன்றைக்கி உங்களுக்கு ஃபோனை போட்டு அத்தனை பேர் திட்டுறாங்க, உங்களை திட்டுறாங்க, வீட்டில் திட்டுறாங்க, எல்லாத்தையும் திட்டுறாங்க அப்படின்னா இந்த மக்களோட வேதனை என்னன்ற நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதே நீங்கள் பட்டியல் வெளியேற்றம் பற்றி பேசும்போது, இதே திருச்சியில் கூட்டம் நடத்தும் போது யாராவது உங்களை ஃபோனை போட்டு திட்டினாங்களா? இல்லை இல்லை, யாராவது ஒருத்தவங்க திட்டினா சொல்ல சொல்லுங்கண்ணே பார்ப்போம். அண்ணே ஏனே எப்படிலாம் பட்டியல் வெளியேற்றம் பற்றி பேசுகிற, நீலாம் அந்த சமூகமாக அப்படி இப்படி யாராவது பேசியிருக்காளா? கிடையாது. நீங்கள் பட்டியல் வெளியேற்றது எதிராக போகும்போது தான் இவர் பல்லாரா இல்லை அந்த சமூகமாக இந்த சமூகம்னு உங்களை விமர்சனம் பண்ணுறாங்க. அதனால் வந்து இந்த சமூகம் எதை நோக்கி போகுது, இந்த சமூகம் இன்ன வரைக்கும் பட்ட இன்னல்கள் போதும், சரிங்களா? பிஜேபி வந்து ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை சொல்லுது. நீங்கள் இன்னும் வந்து
நீங்கள் சாக்கடை அள்ளி மேலில் பூசிக்கிட்டாலும் சரி, சந்தன தள்ளி பூசிட்டாலும் சரி, இல்லை நரக தள்ளி பூசிட்டாலும் சரி, அது உங்களோட பூசிக்கங்க, சமூகத்துக்கு பூசாதீங்க. சரியா? நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் இந்த சமூகமே இப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லாதீங்க. சரிங்களா? அதனால் வந்து இத்தனை பேர் உங்களை ஃபோனை போட்டு திட்டுறாங்க, இத்தனை பேர் மூணு உள்ள விமர்சிக்கிறாங்க அப்படின்னா வந்து உங்களோட போக்கு, இந்த சமூகத்துக்கு எதிரான போக்கு, அதனால தான் உங்களை வந்து பண்ணுறாங்க. அதனால் இன்னும் இது தொடரும் பட்சத்திற்கு நீங்கள் வளர்ச்சி அடைய முடியாது, தாழ்நிலைக்கு தான் போக முடியும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் மதுரையில் ஒரு அண்ணன், அருமையான அண்ணன், அந்த அண்ணன் பட்டியல் என்ற குறைக்கு அவ்வளோ தான் இருந்தார். இதே அண்ணன் நேரில் பர்மிஷன் உடக்கணும்னு அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. இன்றைக்கி வந்து ஐயா இமானுவல் சேர்னாரை தவிர்த்து மற்ற எல்லாமே தரித்திய சித்தாந்தத்துலேருந்து அம்பது பேர்த்தையும் ஃபோட்டோ கொண்டா உள்ளே ஓட்டார். இன்றைக்கி அண்ணன் ஒரு மூலையில் இருக்கிறார். அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாரான், நான் அந்த சம்மு பட்டியல் வெளியிட்டதுக்காண்டி நான் போராடினேன் வச்சேன், நான் என்ன சம்பாரிச்சுன்னு நட்டாரான் அண்ணன். அந்த மாதிரி அப்போ தலித்திய வட்டம் இதுக்குள்ளே போகிறான் அப்படின்னா வந்து சம்பாதிக்கிற எண்ணத்தில் சில பேர் போகிறாங்க. ஸோ அண்ணன் பொன்முரியேசன் அவர்களும் வந்து சமூகத்தை வச்சு சம்பாதிக்கிற எண்ணங்களில் போகாமல் முடிஞ்ச மட்டும் மக்களுக்கான விஷயங்கள் செய்து அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய பணத்தில் வாங்கி அண்ணன் மேல் வந்தால் இன்னும் வாழ்த்தலாம், வரவேற்கலாம், அண்ணனோட பணிகள் தொடரலாம் என்ற ஒரு அன்பான கருத்தை கருத்தில் கொண்டு அண்ணன் பொன்முரியேசன் அவர்கள் தங்களோட இந்த கருத்தை மாற்றி தம்பிகளோட வேண்டுகோளுக்கு இணங்க அண்ணன் மனம் மாற வேண்டும். விரைவில் அண்ணன் மனம் மாறி இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்கு அண்ணன் குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மரதலன் குடிகளான மல்லரனும் நம் தேவேந்திர உலக சமுதாய உறவுகள் சத்தியனாக வந்த போதும் சாணக்கினாக அரசியல் ரீதியாக ஒன்றுடன் சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு தரக்கால சந்திக்கிறேன். நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.